വം ജയന്ഭവം ദൈജയ വിഭൂഷണം ചന്ദ്രനുടേ വർണ്ണന ചന്ദ്രോദയമായി അന്ത ചന്ദ്രനുടേ പ്രകാശത്തെ വർണ്ണിക്ക ஐம்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சோம் மதோதய ஆதாம்ர கபோல பாசா சக்கர காஷ்டா சகாஷே உதயுஷா வியஞ்சயிதும் திரிலோகியும் நாதசியசா நாபிரிவ அம்புஜேன சந்திரனுடைய அந்த பிரகாசமானது இது கிழக்கு திசையானது சந்திரன் உதயமாகும் பொழுது அந்த சந்திரனுடைய பிரகாசத்தினால முப்புலகத்தையும் பிரகாசிக்க வைக்கும் ஒரு தாமரை பூ போல இருக்கு அதாவது அந்த நாபிகமல எப்படி நாபிகமலத்தில் பகவான் பிரம்மாவை உற்பத்தி செய்து சதுர்முக பிரம்மாவானவர் சிருஷ்டிக்கு காரணமாக இருந்தாரோ அப்படி இந்த முப்புலகத்தையும் சிருஷ்டிக்க தெரிவிக்கிறதாக இருக்கு சந்திரன் அங்க அந்த நாபிகமலத்திலிருந்து வரக்கூடிய பிரம்மா முலகத்தையும் கிரியேட் பண்ணார் அவர் அந்த இடத்துல அடுத்தது பபார சமீபத்தேராக்கிருதி இந்துபிம்ப பித்தோபராதிபீதிமான தோஷாவில பிரோஷித்திருஷ்டி தாத்தமச அம்புராசே சமீப இந்துபிம்பாக்கிருதி இந்துபிம்பூனுடைய பிம்பூர்த்தி மூர்த்திமாத்த பரஹானுட்டு பின்னாடி இன்னொரு இடத்துல சொல்ல போற ஆஹ் ஏன்னா ஜென்ரலி வந்து இந்து பிம்பம்ங்க இந்து மண்டலம்னு சொல்லி அதை முழு சந்திரனாக சந்திரனாக சொல்லுவோம் இப்ப சூரிய மண்டலம் சொல்லும் பொழுது எப்படி அந்த சூரியனுடைய முழுமையாக இருக்கக்கூடிய ரூபத்தை வந்து மண்டலம்னு சொல்றோம் ரவுண்டு அப்படிங்கிற அர்த்தத்துல அதே போல பிம்பம்னு ஃபுல் ரவுண்டுக்கு சொல்லலாம் வேறஸ் இங்க வந்து இந்து பிம்பகன்னா பிம்பன்னா ஸ்வரூபம்னு ஒரு அர்த்தம் இருக்கு சோ வெறும் அந்த இந்துவனுடைய ஸ்வரூபம் இருக்கே மூர்த்தி இருக்கே சந்திரனுடைய மூர்த்தியானது சங்க ஆக்கிருத்தி பபார சங்கனுடைய ஒரு ஆக்கிருத்தியை தரித்தது எங்க அப்படின்னா சன் தமசாம்புராசேகே சமீபதா சந்தமகி நல்ல காட தமஸ் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடியதான தமஸ் அந்த தமஸ் பாக்குறதுக்கு ஒரு கடல் மாதிரி இருக்கு கடல்ல வந்து இருட்டு எனும் ஒரு கடலினுடைய பக்கத்தில் சமீபத்தா சங்க ஆக்கிருத்திகி பபார இந்த சந்திரன் வந்து இருட்டுங்கிற ஒரு கடல்ல அதில் கடல்ல இருந்து வெளிவருகின்ற ஒரு சங்கு போல இந்த சந்திரன் விளங்கினான் பபார அதுல இப்ப வந்து ஒரு எல்லோ கலர் இருக்கு கொஞ்சம் ஷேப் இருக்கு அதுக்கப்புறம் இப்போ மஞ்சள் கலர் வேற இருக்கு இந்த மஞ்சள் கலருக்கு ஒரு ஒரு உத்ரேட்ச அது என்னன்னா தோஷா ஆவில புரோஷித திருஷ்டி தத்தாத்து தோஷா ராத்திரியனுடைய ஆஹ் அஹ் ஆவிலா புரோஷித திருஷ்டி புரோஷித்தானாம் அதாவது விரகத்துல இருக்கக்கூடிய ஜனங்களினுடைய திருஷ்டி கண் பார்வைங்கிறது எப்படி இருக்கும்னா ஆஹ் ராத்திரி டயத்துல தோஷாயாம் ஆவிலம் ரொம்ப கலங்கி இருக்கும் எப்பவுமே விரகத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிரிந்து இருக்கிறதுனால கண்ணு அப்படியே கலங்கி ஒரு ஆவிலம் அழுக்கா இருக்கும் அதாவது ஆகுலமா இருக்கும் அந்த இடத்துல கலங்கினதாக இருக்கும் எப்பொழுது தோஷா தோசாங்கிறச்சே ராத்திரின்னு ஒரு அர்த்தம் உம் தோஷா ஹி ஷர்வரின்னு ஒரு இது வரும் ட்டிக்கத்துல பகுதோஷாகி சர்வரின்னு ஒரு அஹ் இது லைன் பகுதோஷானா இந்த ராத்திரிங்கிறது பல தப்புகளுக்கு ஒரு இடமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு அஹ் டைம் ஃப்ரேம் அப்படின்னு அதுல மிருச்ச கட்டிக்கத்துல சொல்லுவார் பகுதோஷாஹி சர்வரின்னு ஆனா தோஷான்னாலும் ராத்திரின்னு பரியாய பதம் தோஷா தோஷாயாம் அந்த ராத்திரியில் ஆவில கலங்கி இருக்கக்கூடிய புரோஷித விரகத்தில் இருக்கும் ஜனங்களினுடைய திருஷ்டி இப்போ இந்த திருஷ்டி என்ன ஆயிடுறது கலக்கம் இருந்ததுனாலே பித்தம் ஜாஸ்தி ஆகும் பித்தம்னாலே எல்லோ கலர் அந்த அவர்களுடைய கண்பார்வை இந்த சந்திரன் மேல படுறதான் சந்திர அந்த திருஷ்டியினால கொடுக்கப்பட்ட பித்த உபராகாது அந்த பித்தத்தினுடைய ஒரு ஒரு கனெக்ஷன் வர்றது உபராகம்னா பூசுதல் இவ இஸ் எக்ஸ்ட்ரா பைல் இருக்கு அதாவது கலக்கம் உங்களுக்கு அங்க வந்து பித்தத்தினுடைய ஒரு செக்ரேஷன் ஜாஸ்தி இருக்கும் உடம்புல அதனால கண்ணுல ஒரு கலக்கம் தெரியும் அதுல ஒரு மஞ்சள் கலர் தெரியுமா இதுல எப்படி இவர் வந்து சம்பாவனை பண்றாருனா இமேஜின் பண்றாருனா அந்த விரக ஜனங்களுக்கு வந்து சந்திரனை பார்த்த மாத்திரத்துல விரகம் இன்னும் ஜாஸ்தியா போகும் ஏன்னா அது மன்மத ஆசையை உற்பத்தி கிண்டில் பண்றது இன்னும் ஜாஸ்தி பண்றது அதனால அந்த சந்திரனை பார்த்த உடனே ஒரு கலக்கம் இவர்களுடைய சரீரத்துல பித்தம் ஜாஸ்தி ஆகி கண்ணுல இருந்து ஒரு மஞ்சள் கலருங்கிறது போய் அந்த சந்திரன் மேல பூசப்படுறதாக இருக்கும் தோஷா ராத்திரியில ஆவில கலங்கி இருக்கும் புரோஷித பிரிந்திருக்கும் அஹ் அஹ் பிரியை பிரியன் அவர்களுடைய திருஷ்டியினால் கொடுக்கப்பட்டதான பித்த உபராகாது பித்தத்தினுடைய வர்ணத்தினால் இந்து பிம்பக ஆகாரத்துடன் கூடின இந்து சந்திரனுடைய ஒரு மூர்த்தியானது சந்தமசாம்பு சந்தமசாம்புராசேகே சமீபத்தா நல்ல இருட்டு எனும் கடலிற்கு பக்கத்தில் பீத்திமானம் பபார பீத்திமா அப்படின்னா பீத்தசிய பாவகா பீத்திமா அந்த மஞ்சள் தனத்தை தரித்தது மஞ்சள் வர்ணத்தை தரித்தது சரியா இந்த இடத்துல வந்து அலங்காரங்கள் ஹேத்து உத்ரேக்ஷா பித்த உபராக இவ அப்படின்னு போட்டதுனால அந்த பித்தத்தினுடைய ஒரு திரவியம் அங்க வந்து சேர்ந்ததுனால கலர் வந்திருக்குன்னு சொல்றார் ஸோ அந்த ஹேத்து இஸ் நாட் த இது அது வந்து உத்ரேக்ஷ பண்ணியிருக்காரு அந்த இடத்துல ரீசனிங் அதனால பீத்திம்னா பித்த திரவிய பீத்திம்ன அவகுண்டனாத்துமார்க்கப் பிரக்கிரியா இது வந்து என்னன்னா துஷ்டலோச்சனானாம் பும்சாம் லோச்சனரஷ்மிபி நிர்கத்திய கட்ட பிரமையினுடைய ஒரு கான்செப்டே எப்படின்னா கண்ணுல ப்ராப்ளம் இருக்கு அந்த கண்ணுனால இவாளுக்கு அதுல அது வழியா வந்து கண்ணனுடைய ரஷ்மி போய் அந்த ஆப்ஜெக்ட்ல வியாபிச்சு விஷயான வியாப்னவத்தகம் பித்த திரவியசிய பீத்திமா பித்தம் ஜாஸ்தியா இருக்கிறவனுக்கு எதை பார்த்தாலும் மஞ்சளா தெரியறது அது ஏன் மஞ்சளா தெரியறதுன்னா இவனுடைய கண்ணில இருந்து வரக்கூடிய ரஷ்மிதான் அங்க வந்து மஞ்சளா தெரியறது நான் அந்த சந்திரனுக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு பிரக்கிரியே போட்டு சொல்றேன் இங்க உபமாங்கிறது வந்து உம் சங்கா ஆகிருங்கிற இடத்துல உபமா இருக்கு அதிசயோக்தி எங்கன்னா உம் தோஷான்னு நினைக்கிறேன் தோஷங்கிறதுக்கு தோஷாங்கிறது இரவு நேரம் இன்னொன்னு தோஷத்தினால கலங்கி இருக்கக்கூடிய திருஷ்டின்னு எடுத்துக்கலாம் சோ தோ கண் தோஷம் கண் திருஷ்டியில ஒரு ஒரு தோஷம் இருக்கு அந்த தோஷத்தினால கலங்கி இருக்கக்கூடிய திருஷ்டின்னு ஒரே பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் உம் புரியுதா பபார சமீபத்தாம்புராசே வபாரசாந்தூ பித்தோபரானம்ல பிரோஷித்து அடுத்தது கிருஷோதரிலோச்சன்கிருஷ்ணக்மா ராத்யா சமித்த குங்கும கஸ்தூரிக்கா கற்பூர தற்பூரவினியாச இவ ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் சிம்பிளான ஒரு இமேஜரிய கொடுக்குறாருங்க ரா சமித்த உதய கிருஷோதரி லோச்சன கிருஷ்ண லக்ஷ்மா சமித்த உதயராக இந்து ராத்ரியாக கற்பூர விநியாசா இவ அன்பபாவி இந்த சந்திரன் வந்து உங்களுக்கு சந்திரன் வெள்ளையா இருக்கு அதுக்குள்ள கலங்கம்ங்கிறது கருப்பா இருக்கு அதுக்கப்புறம் உதயம் ஆகும் பொழுது அவனுக்கு ஒரு ஒரு கலர் வேற ஒன்னு விடுறது அந்த இடத்துல ஒரு மஞ்சளும் செவப்புமாக இருக்கக்கூடிய ஒரு கலர் ஒன்னு விடுறது இந்த மூணு கலரோட இருக்கக்கூடிய எப்படின்னா ராத்திரிங்கிற ராத்திரிங்கிற பெண்ணுக்கு ஒரு திலகமிட்டா மாதிரி இருக்கு கற்பூர விநியாசகா கற்பூரத்தினால ஒரு திலகம் போட்டு அதுல கஸ்தூரிக்கா கஸ்தூரிக்காங்க அது ஒரு கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய ஒரு மைய மாதிரி குங்குமம் அந்த குங்குமத்தை வேற அங்க சோ வெள்ளை கருப்பு குங்குமம் அந்த காலத்திலேயே கலர் கலரா வந்து த்ரீ கலர்ஸ்ல வந்து திலக்கம் போட்டு இருந்திருக்கா போல இருக்கு அழகா இருக்கு ஆஹ் கற்பூர விநியாசா கஸ்தூரிகா குங்கும சித்ரித ஆத்மா கஸ்தூரிகா கருப்பு மையினாலையும் குங்குமத்தினால சித்திரித்த ஆத்மாங்கரிச்சு அங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா டிசைன்ஸ் வரைஞ்சிருக்காளா அந்த திலக்கத்துல அந்த மாதிரி ஒரு திலக்கத்தை ராத்திரியாக கற்பூர விநியாசா இவ ராத்திரிக்கு ஒரு கற்பூரத்தினால செய்யப்பட்ட ஒரு திலகம் போல அன்பபாவி அனுபவிக்கப்பட்டான் யாரு இந்த சந்திரன் ஏன்னா அந்த சந்திரனுக்கு இப்ப எப்படி இருக்கு கிருஷோதரி லோச்சன கிருஷ்ணலக்ஷ்மா கிருஷோதரி மெலிந்த பெண்களினுடைய கண்கள் எப்படி இருக்கும் கண்களில் இருக்கக்கூடிய கிருஷ்ண லக்ஷ்மா அந்த கிருஷ்ண தாரகை இருக்கே அதனுடைய சின்னத்தை கொண்டவனாக இருக்கிறான் அந்த லாஞ்சனம் இருக்கு சந்திரன்ட அந்த கருப்பு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா பெண்களுடைய கண்களில் இருக்கும் அந்த கருப்பு கருவழிய போல இருக்கான் அவனுடைய லக்ஷ்ம சின்னம் சோ கிருஷோதரி லோச்சன மெனிந்த இடுப்பு அதாவது அந்த உதரம் வயிற்றை கொண்டவர்களான பெண்கள் அவர்களுடைய லோச்சனம் கண்கள் அந்த கண்ணுல இருக்கக்கூடிய கிருஷ்ண க கருவிழி அந்த கருவிழிதான் அவனுக்கு லக்ஷ்ம அதுதான் சின்னம் லாஞ்சனம் அந்த களங்கத்தை கொண்டவனாக இருக்கிறான் அவன் மேலும் சமித்த உதய ராகா உதய சமயத்துல இருக்கக்கூடிய ராகம் அஹ் அந்த கலர் அருணிமா ரெட்டிஷ் அது கொழுந்து விட்டு எரிய மாதிரி இருக்கு நல்ல வளர்ந்து இருக்கக்கூடியது விருத்தி அடைந்த உதயராகத்தை கொண்டவனான இந்துஹூ சந்திரன் இப்ப எப்படி இருக்கா ராத்திரியாக ராத்திரிக்கு கஸ்தூரிகா கஸ்தூரிக்கானாலையும் கஸ்தூரிமானுடைய அந்த மஸ்க் டியரோடது கருப்பு கலர்ல இருக்கு குங்கும குங்குமத்தினாலையும் பண்ணப்பட்ட ஒரு ஒரு உருவத்தை கொண்டவனும் கற்பூர விநியாசகா இவ கற்பூரத்தினால பண்ணப்பட்ட ஒரு விநியாச திலக்கம் போலையும் அன்பபாவி அனுபவிக்கப்பட்டான் இந்த இடத்துல ஸ்வசிய சுப்ரத்வாத்து கலங்க உதயராக ராகோகா தேச்ச ததா உத்ரேக்ஷா அப்படின்னா கலங்கத்தினுடைய கலர் உதய கலர் அதனால கற்பூர விநியாச இவ அப்படின்னு சொல் சொல்ற இடத்துல உங்களுக்கு வந்து உத்ரேக்ஷா இருக்கு சரியா மேலும் விசேஷண சாமியாது ராத்திரேகே வனிதாத்வ பிரதீதேகே இங்க வந்து பெண்ணுன்னு சொல்லவே இல்லை ராத்திரிய ராத்திரியாக கற்பூர விநியாசா ராத்திரியனுடைய கற்பூர திலகம் போல இருக்கக்கூடியதுன்னு மாத்திரம்தான் சொல்லியிருக்கார் அதனால நம்ம அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இதுல தட் இஸ் அப்பிரஸ்துதமாக நான் கான்டெக்சுவலா நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து ஒரு பெண்ணனுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கா புரிஞ்சுக்கிறதுனால அது சமாசோக்தி அலங்காரம் கிருஷோதரி லோச்சன கிருஷ்ண அந்த இடத்துல உபமா இருக்கே அத இல்ல உபமித்த சமாசம் இருக்கு இருக்குமா எஸ் எகிற இடத்துல உபமா வேற இருக்கு ஓகே ஆனா அது தனித்து நிக்கிறதுகளோட கனெக்ட் ஆகலாம் சரி கிருஷோதரி லோச்சன கிருஷ்ண லக்ஷ்மா ராத்ரி சமித்தோதய ராக இந்துகு கஸ்தூரி காங்கும

அப்படியே பிரகாசித்தான் உள்ள சதி பிரகாசித்தான் எப்படி சத்வகுணம் போல அப்படின்னா அந்தக்கரண பிரசாதம் தாத்தா அந்த கரணத்திற்கு மனதிற்கு ஒரு பிரசாதம் கிளாரிட்டிய கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் சந்திரனை பார்த்த மாத்திரத்துல நமக்கு வந்து ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படுறது விஸ்வம் இதம் பிரகாஷைஹி பிரத்ய என்ன இலகத்தை முழுக்க அவன் வந்து பிரகாஷைகி தன்னுடைய பிரகாசத்தினால பிரத்யன்னு அதை பிரத்யமாக நம்மளால பார்க்கும்படியாக செய்கிறான் அது பிரத்யமாக ஆகணும்னு பண்றான் இட் அதுக்கப்புறம் இருட்டையும் சிவப்பையும் கலரையும் போக்கிட்டு விளக்கிட்டு அது இத்தனை நேரம் வந்து ஒரு சேர்ப்பு ஒரு மஞ்சள் இதெல்லாம் இருந்தது அத விளக்கி அவன் மேல வரா அந்த கலர் போயிடுறது தமசு இருட்டையும் போக்கிக் கொண்டு சந்திரகா சம்மோதனம் சத்துவம் இவ சம்மோதனம் சந்தோஷத்தை செய்யக்கூடியதான ஒரு சத்துவ அல்ல சத்துவகுணம் போல உள்ளலாச இருந்தான் இப்ப இந்த எல்லா அப்ஜெக்டிவுமே சந்திரனுக்கு போட்டதெல்லாம் சத்துவகுணத்துக்கு இப்ப போட போறோம் சத்துவகுணம் எப்படி இருக்கு சத்துவகுணம் போல இருக்காங்கிறது அது வந்து ஒட்டணம் இல்லையோ உங்களுக்கு அந்த கரணசிய பிரசாதம் தாதா அந்தகரணத்துக்கு மனசுக்கு ஒரு பிரசாத குணத்தை கொடுக்கிறது இந்த சுவணமுங்கிறது சத்வகுண உத்ரேகா வந்துருத்துனாலே மனசுல ஒரு காம்னஸ் வந்துடும் தானா மனசு சாந்தமாயிடும் சோ அந்தக்கரண பிரசாதம் தாத்தா அப்புறம் இப்பிரகாஷை விஸ்வம் ஈதம் பிரத்யன்னு அது வந்து நமக்கு அஹ் எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்தி கொடுத்துருவோம் சத்துவம் இருந்ததுன்னா சத்துவகுணம் பிரதானமா இருந்ததும்னா நமக்கு ஆத்மஸ்வரூபத்தினுடைய அந்த ஒரு ரவலேஷம் அந்த ஞானம் ஏற்பட்டுரும் அந்த ஞானத்தினால இவ் உலகத்தை எல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுருலாம் அதனால பிரத்யம் பிரகாஷி பிரத்யக்ஷ என்ன தமஹா தமோகுணம் ராகஹா ரஜோகுணம் இது ரெண்டுத்தையும் விதூய அது ரெண்டுத்தையும் விளக்கிடுறதா தமசுங்கிறது சண்மோதனம் அந்த முதல்ல வந்து சம்மோதனம் கரிச்சு ஆனந்த ஸ்வரூபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது ஆனந்த ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடிய குணம் அப்படின்னு சத்வகுணத்துக்கு போறது சண்மோதனம் சதாம் மோதனம் அஹ் அந்த இடத்துல வந்து நட்சத்திரம்னு சொல்றார் இது வந்து உத்தமர் சுவாமிகளோட அஹ் வியாக்கியானத்துலதான் இருக்கு டிப்பணியில தான் இருக்கு அப்ப அப்படி சொல்லல ஆனா சதாம் மோதனம்னு சொல்லி சத்துங்கிற பதத்துக்கு வந்து நட்சத்திரம்ங்கிற அர்த்தத்தை எடுத்துண்டு அவர் வந்து சொல்றார் நட்சத்திரங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவனான சந்திரனுக்கு அது போறது அப்படி ஒரு இது இருக்கான்னு நானும் பார்த்தேன் எனக்கு தெரியல மேபி அமரத்துலயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு எங்கேயாவது ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த சத்துங்கிறதுக்கு நட்சத்திரம் அப்படின்னு ஏதாவது ஒரு மீனிங் இருக்கும் அதை வச்சுட்டு அவர் பண்ணிருக்காருன்னு எனக்கு தோன்றது இல்ல இந்த சத்வகுணம் எப்படி மனச வந்து தூயப்படுத்துறது ரஜஸ்தமச போக்குறது அதுக்கெல்லாம் நமக்கு வந்து கீதையில இருந்து கொட்டேஷன் எடுத்து கொடுக்கிறார் அவ்வேதீஷர் அந்த இடத்துல அந்தக்கரண பிரசாதம் தாத்தா ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு ஹம் இது பாக்குறச்சு சத்வம் அப்ப சத்வகுணமும் தமஹா தமோகுணம் ரஜோகுணம் இவ்விரண்டையும் விதூய கதாச்சி விவர்தே அதைதான் சத்வம் அபிபூயத்தை அதுக்கு கொட்டேஷன் என்ன ரஜஸ்தமஸ் அபிபூய சத்வம் பவதி பாரத ரஜம் தமசைவ தமசஹா சத்வ ரஜஸ்ததா இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் இது மூணுத்துக்கும் எப்படின்னா தமச வந்து அபிபூய அத வந்து அமுக்கி அத வந்து தாண்டி சத்வம் பவதி சத்துவமானது இருக்கும் ரஜகா சத்துவம் தமஸ் செய்வ சில சமயம் ரஜஸு வந்து உங்களுக்கு சத்துவத்தையும் தமஸையும் அமுக்கிட்டு மேலோங்கி இருக்கும் சில இடங்கள்ல சில பிரகிருத்திகளுக்கு தமசு ஓங்கி இருக்கும் சத்துவமும் ரஜஸும் உங்களுக்கு அமுங்கி இருக்கும் இப்படின்னு கீதை சொல்றது அதனால ரஜஸையும் தமஸையும் குறைச்சாதான் சத்துவம் மேல போக முடியும் அப்புறம் இந்த விருத்தம் சத்துவம் என்ன பண்றது அப்படிங்கறதுக்கு ததா விரு விருத்தம் சத்துவம் மனசா பிரசாதம் ஐகாகிரியோகியதா ததாதி மனப்பிரசாத சௌமியத்துவம் மௌனம் ஆத்ம விநிகிரா இது ஆரம்ப அஃபலா காங்கிபி யுக்தி சாத்விகம் பரிச்சதே சாத்விகம்ங்கிறதுக்கு டெபனிஷன் என்ன அப்படின்னா முதல்ல மானசம் தபா செய்யணும் அது வந்து ஒரு டைப் ஆஃப் மனசால செய்யக்கூடிய ஒரு தபஸ் மனப்பிரசாதா மனசுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கறது சௌமியத்துவம் ஒரு ஆக்சுவலி அதுல வந்து கீதையில பார்த்தேன்னா அது மனப் பிரசாதானாலும் சௌமியத்துவம்னாலும் ஏதோ ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும் மனப் பிரசாதானா ஸ்வச்சதா விஷய சிந்தா வியாக்குலத்துவ ராகித்யம் விஷயங்களை குறித்து இருக்கக்கூடிய ஒரு கலக்கம் மோகம்ங்கிறது நமக்கு இல்லாம இருக்கு பாருங்கோ அதுதான் மனசுல வந்து ஒரு கிளாரிட்டிங்கிறது சௌமியத்துவம்னா சௌமனசியம் நல்ல சர்வலோக நமக்கு கிளாரிட்டி இருக்கிறதுங்கிறது ஒண்ணு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன உலகம் விரும்புறதுங்கிறது நல்ல மனசு உடைய வாளுக்கு அததான் ரொம்ப நல்ல மனசு வாழ்க்கை அப்படின்னா யாரையும் பத்தி கெடுதல் நினைக்காம இருக்கிறதுங்கிறது அடுத்த ஸ்டெப் அது சௌம சௌமியத்துவம் சௌமரஸ்ய கொடுக்கறது மௌனம் ஆத்ம விநிகிரகா மௌனமா இருக்கிறது நிதித்தியாசனம் அந்த மௌனமுங்கிறது வந்து என்னன்னா சும்மா வாய் பேசாம இருந்துட்டு கை ஆக்சன் காமிக்கிறது இல்லை ஐகாக்கிரியம் அர்த்தம் கம்ப்ளீட்டா ஒரு ஒரு இடத்துல மனசை கொண்டு வந்து ஒருங்கிணைத்து அந்த சித்திபிருத்திகளை ஒருங்கிணைத்து உட்காருவதுங்கிறது தான் மௌனம் மௌனம்ங்கிறது அதுதான் காஷ்ட மௌனம் பெரியவாளுக்கு எல்லாம் இருக்கிறதுங்கிறது காஷ்ட மௌனம்னா ஒண்ணும் இல்லை சாரீரிகமா ஆக்ஷனும் காமிக்க கூடாது உம் உம் அப்படின்னு சவுண்டும் பண்ண மாட்டான் எது எதையுமே தெரிவிக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏதாவது வந்து வச்சான்னா சரி சாப்பிட்றது இல்லையா தன் வேலையை விசாதம் உட்கார்ந்து இருக்குது அதுதான் மௌனம் பர மௌனம்ங்கிறது அதுதான் அது அது மோது ஏகாகிரதா இருக்கும் அந்த மனசுக்கு ஆத்ம விநிகிரகா ஆத்ம விநிகிரகா தன் ஆத்மனா மனச வந்து நல்லா நிகிரகம் பண்ணி வைக்கிறது அதை சமாதியில கொண்டு வந்து வைக்கிறது இதனால இப்ப என்ன ஆகுறதுன்னா பாவசம்சுத்தி சம்சுத்தி ஆறுதான் அடுத்த லைன் அந்த ஸ்லோகத்துக்கு வந்து பாவ சம்சுத்தி இதி ஏதது தபஹா மா மானசம் உச்சியத்தை இதுக்குதான் வந்து பாவ சம்சுத்தின்னு பேரு பாவங்களை வந்து நம்ம ஆக்கி அந்த மனசம் தபஹா மனசுல வந்து ஒரு தபஸ் செய்யறதுங்கிறது இதுதான் இதனுடைய அடுத்த ஸ்லோகம் பறையா தப்தம் தபஸ் தத் திருவிதம் நரைஹி மூன்று விதமாக இந்த தபஸ்ங்கிறது செய்யப்படுகிறது பேதேன அதாவது சாத்விகம் தபா தாமசிகம் தபா ராஜசிகம் தபான்னு உங்களுக்கு மூன்று விதமான தபஸ் அதுல சாத்விகம் தபாங்கிறது அஃபலா காங்கிபிகி யுக்தைஹி சாத்விகம் பரிச்சக்ஷத்தே அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா பலத்தை எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கே அதனால் அந்த தபஸனால தான் உங்களுக்கு வந்து சாத்விகம் பரிச்சக்ஷதே அபலா காங்கிபிகி யுக்தைகி ஏவ பலத்தை எதிர்பார்க்காமல் யுக்தைகி யோகத்துல சமாதி யுக்தனாக இருக்கக்கூடிய ஒருவனால் தான் நிர்வீகாரைகி நிர்வீகாரமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியினாலதான் உங்களுக்கு சாத்விகம் ஒரு தபஸ் செய்ய முடியும் அவரிஷ்கள் செய்யக்கூடிய தபஸ தான் சொல்றோம் அப்போ ரஜஸ் தாண்டி மேலோங்க இருக்கக்கூடியதுதான் அப்போ முதல் பிரசாதம் அந்த தாதாங்கிறது சொல்லிடர் ரெஃபரன்ஸுக்கு எடுக்கிறத அடுத்தது வந்து உலகத்தையே பிரகாசிக்கப்படுத்துறதுங்கிறது ததா விருத்தம்ச்ச சத்துவம் ச ධ්ඥානහි ප්‍රත්‍යක්ෂ ඇති සර්වදදවාරේෂ දේහේස්මින්න ප්‍රකාශ උපජායතේ ඥ්ඥානම් යදා තදා විද්‍යා විවෘද්ධ සත්තුම් ඉති ච්්‍යත. ඉ්‍යුත විෘද්ධම සත්තුම් ඉයුත. සර්වදදවාරේෂු சர்வத்வாரேஷு தேகே அஸ்மின்னு பிரகாஷா உபஜாயத்தை இந்த தேகத்து போகாயத்தனம் சரீரமுங்கிறோம் அந்த போகாயத்தனமான சரீரத்துல நவர்துவாரங்கள் இருக்கு எல்லா ரோமகூபங்கள்ல பல லட்சக்கணக்கான துவாரங்கள் இருக்குன்னு பேரு அந்த துவாரங்கள் வழி வழியாக எப்பொழுது நமக்கு வந்து ஒரு பிரகாசம்ங்கிறது ஏற்படுறதோ அப்படின்னா அதுக்கு வந்து மதுசூன சரஸ்வதி என்ன சொல்றதுன்னா புத்தி பரிணாம விசேஷ விஷயாக்காரா சுவ விஷய ஆவரண விரோதி தீபவது ததேவ ஜானம்னு சொல்ற தீபவது பிரகாஷா ஜாயத்தை அந்தந்த வெளிப்புறமாக இருக்கக்கூடிய புத்தி விற்பி இருக்கு அந்த அந்த கரணசிய புத்தி விற்பிகி ஆகி உங்களுக்கு அது ஞான ரூபமாக ஆகிறதுங்கிற அதனால அந்த பிரகாசம் சரீரத்தில இருந்து நவ சர்வத்வாரங்கள்ல இருந்து பிரகாசம் வெளியில வருதுன்னா உங்களுக்கு வந்து இது கிடையாது நாட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தினுடைய ஒரு உண்மையான தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஞானம்ங்கிறது தான் அப்படி ரேடியேட் ஆகுறதுங்கிறார் அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஒவ்வொரு நிலைமையிலையும் எல்லாத்த பத்தி கண்ணுன்னு எடுத்துட்டோம்னா அந்த கண்ணுக்கு வந்து நம்ம கண்ணுனால பார்க்க முடியாத விஷயங்களை கூட அந்த ஒரு யோகி பார்த்து சொல்றான்னு அப்போ அவருக்கு வந்து விருத்த சத்வகான்னு அந்த சத்துவகுணம் மேலோங்கி இருக்கக்கூடியது எப்பொழுது பிரகாஷி ஞானம் உபஜாயத்தே இந்த மாதிரி ஒவ்வொரு துவாரங்கள் மூலியமாக அந்த பிரகாசத்தினால் ஒரு ஞானம்ங்கிறது அவருக்கு ஏற்படுறதோ அப்பொழுது விருத்த சத்துவம் இத்தியுத உதன கிலான் அர்த்தம் கலு இல்லையா அப்படின்னு ஆஹ் ஆஹ் அந்த சன் மோதனம்ங்கிறது அதுலதான் இருக்கு இதுல இல்ல சோ இதுல உபமா அலங்காரம் இல்லாத வந்து எப்படின்னா இருக்கு இப்ப உபமால வந்து எப்படி சந்திரகா சத்வம் இவன் இருக்கு சந்திரகா புல்லிங்க சப்தமா இருக்கு சத்வமுங்கிறது நபுன்சகலிங்கமா இருக்கு ஜென்ரலி உபமால சாமியம் ஒத்துக்கணும் லிங்க சாமியம் இல்லாமலும் இருக்கலாம்னு அப்பைதீக்ஷதரோட கட்சி ஆனா வாமனரோட கட்சி வந்து இப்ப லிங்கசாமியம் இருக்கணும்ங்கிறாராம் ஆனா உத்ரேக்ஷாக்கு அவசியம் இல்லை இதை எப்படி எடுத்துக்கணும்னா சந்திரகா சத்வமிவான் சத்வகுணம் போல இருக்க சத்வகுணம் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சு வச்சு ஒரு உருண்டையா நிக்க முடியுமா என்ன அதனால அதை உத்ரேக்ஷான்னு சரியா சந்தேகம் இருக்கா பிரசாதன் அந்தக்கரண தாதா பிரத்ஷயன் விஷ்வமிதம் பிரகாசை தமச்சரா விதூய சந்திர சம்மோதனம் சத்துவம் உல்லலாச அடுத்தது நிஷாக்கோ வாரிதி ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் அது நிஷாக்கரஹா வாரிதி நிஸ்வனா நாம் நிஷ்பாதகாஷே உதேஷதா சக்கரபிருதா நியோகாது பிராதுபவன் பிராகிவ பாஞ்ச சந்திரன் பாக்குறதுக்கு சங்கு மாதிரி இருக்கு சந்திரன் உதயம் ஆகும் பொழுது நேச்சுரலா அந்த டைடுனால உங்களுக்கு வந்து சமுதிரத்தினுடைய ஒரு ஓசையும் கேட்கும் இல்லை சமுதிரத்தினுடைய ஓசை எப்போ இன்டென்சிஃபை ஆகும்னா சத்தம் அடங்கும் பொழுது இந்த நேச்சுரல் சத்தங்கள் ஆகும் அதுல உங்களுக்கு பசு பட்சியும் உங்களுக்கு உறங்க ஆரம்பிச்சிருமோ இல்லையோ அப்ப நம்ம கேட்கக்கூடிய சத்தங்கள் என்ன காத்து சமுத்திரம் இந்த சமுத்திரத்தினுடைய சத்தம் கேட்கும் வாரிதி நிஸ்வனானாம் நிஷ்பாதகா வேற இந்த சந்திரன் வந்து அவனுடைய ஒரு எஃபெக்ட்னால அதோட எஃபெக்ட் உங்களுக்கு வந்து ஓஷன் நேச்சுரலி சமுத்திரத்துல இருக்கு இல்லையா சோ நிஷாகரஹா எப்படி இருக்கான்னா அவன் வந்து இருட்டையும் செய்யக்கூடியவன் குந்த குந்தருச்சிகி ஒரு நல்ல இந்த காட்டு மல்லிய கற்பூர மல்லியம்போ அந்த மாதிரி ஒரு பூ சில பேர் வந்து அதை குறுக்கத்தி போங்கிறார் இவர் உத்தமூரார் வந்து குறுக்கத்தி பூங்கிறார் ஆனா நிறைய இடங்கள்ல அதை வந்து ஒரு மல்லியனுடைய வெரைட்டியா தான் சொல்றார் உம் சோ ருச்சிகி குந்த புஷ்பத்தினுடைய ஒரு பிரகாசத்தை கொண்டதாக இருக்கு இந்த சந்தன் வெள்ளையா இருக்கு ஒரு புஷ்பத்தை போல மேலும் வாரிதி நிஸ்வனானாம் நிஷ்பாதக வாரிதி சமுத்திரத்தினுடைய சத்தங்களை உற்பத்தி செய்யக்கூடியவனாக இருக்கான் இந்த சந்திரன் இது இனிமேதான் வந்து இந்த சுதர்சன சக்கரத்தை தூக்கிட்டு விஷ்ணு அவதாரம் ஆகப் போறார் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ற மாதிரி முன்னாடியே உங்களுக்கு வந்து பஞ்சஜன்யம் உதயமான மாதிரி இருக்கும் பகவானுடைய சங்கே வந்து அனௌன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் உதேசியதா சக்கரபிரதா நியோகாது நான் வரப்போறேன் எனக்கு முன்னாடி நீ போய் சவுண்ட் தி இது அப்படிங்கிறாராம் உதேசியதா உதயமாக போகின்ற சக்கரபுதகா சுதர்சன சக்கரத்தை கையில் தரித்து கொண்டிருக்கும் பகவானுடைய நியோகாத்து ஆதேசத்தினாலுர்பவன்யா இவ பிராகு முன்பே பிராதுர்பவனு உண்டாகின்ற பாஞ்சஜன்யா இவ பாஞ்சஜன்யம் சங்கு அந்த சங்கை போல சகாஷே பிரகாசித்தது அந்த சந்திர நம்ம வந்து வேற அந்த சங்குங்கிறது உறுத்தின் இருந்துருக்கும் அத கொண்டு வர்றதுன்னு பார்த்திருப்பாரு தேசிகர் அதனால அப்படி அதுக்கு ஒரு ஏன்னா ஒண்ணு சங்க வச்சுட்டு நம்ம ஊதறிச்சே வந்து இட் இஸ் அனௌன்ஸ்மெண்ட் ஆல்சோ எல்லாரும் அட்டென்ஷன் பிளீஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க பகவானே வந்து இது கொடுக்குற மாதிரி இருக்கு ஒரு ஆர்டர் கொடுத்து பஞ்சஜன்யம் பகவானுடைய ஒரு இதுதானே ஆயுதம் தானே அது அவர் கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே அதனால அதுக்கு வந்து ஆர்டர் கொடுத்து நீ போய் முன்னாடியே டு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க நிஷ்பாதக குந்தருச்சி சகாஷே உதேஷதா சக்கரபுரோ நியோகாது பிராதுர்பவன் பிராகிவ பஞ்ச அதுல பிராசம் கூட அவ்வளவு அழகா போட்டிருக்காரு இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல

பஞ்சஜன்யத்தினுடைய ஒரு சத்தம் இந்த சங்கு சங்குக்கு எப்பவுமே அதனுடைய ஒரு ஓசை ஒலி பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த சமுத்திரத்தினுடைய ஒலி மாதிரிதான் இருக்கும் அது மேக்னிஃபைடா இருக்கும் அது மாதிரி அதனால வாரிதி நிஸ்வனானாம் சாத்ரிஷ உபதேச அந்த கபீரத்வத்தை அங்க சொல்ற ஃபுல்லிரோ வாரிதி நிஸ்வனானாம் நிஷ்பாதகா குந்தருச்சி சகாஷே

ததனு வாமனாவதாரம் மாதிரி சூரியன் இருக்குற முதல்ல அப்படி கொறைச்சலாம் இருக்கு அந்த பிரகாசம் கிரணங்கள் எல்லாம் பிப்ரானா வாமனத்துவம் பிரதமம் அது ததைவ அம்சவா பிராம்சவ் கிராந்த ஆகாஷாந்தராளம் அந்த அந்த கிரணங்கள்லாம் அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்த்தா அப்படியே அந்தரிக்ஷம் ஆகாசம் பூரா வியாபிச்சு இருக்கு அப்புறம் இருட்ட வேற கொண்டு போய் பாத்தாளத்துல தள்ளிபுடுறார் இதெல்லாம் பார்த்தா வாமனாவதாரம் மாதிரி இருக்கே அப்படின்னு அங்க வந்து உத்ரேட்ச பண்ற மாதிரி இங்க தேசிகர் எப்படின்னா சந்திரனை வந்து வாமனாவதாரம் மாதிரி சொல்றார் சசாங்கா வாமனமூர்த்தி பாஜக முரத்விஷகா பரியாயதாம் அன்வகமது வாமனமூர்த்தியை கொண்டவரான முரத்விஷகா விஷ்ணுவனுடைய பரியாயதாம் சாத்ரிஷ்யம் பரியாய சப்தகான்னாலே சினா சொல்றோம் அப்படின்னா சாத்ரிஷ்யம் இட் இஸ் ஈக்குவல் டு தானே சோ இந்த சசாங்க சந்திரனானவன் அந்த வாமனமூர்த்தியை பாஜக கொண்டவரான முரத்விஷகா முரனுடைய எதிரியான இவர் விஷ்ணு விஷ்ணுவும் விஷ்ணுவனுடைய பரியாயதாம் ஒப்பாக ஓ ஓ ஒப்புதலை அடைந்தார் அன்பகமத்து அடைந்தான் யாரு சசாங்கவும் உங்களுக்கு வந்து அவதாரத்துக்கும் போக போறது இதுக்கும் போக போறது சந்திரனுக்கும் போக போறது மிருகேன அவனுடைய கலங்கம் மிருகம் போல இருக்கு மிருகாங்ககான்னு சொல்றோம் ஒரு மான் போல இருக்கு மானால அதாவது மானுடைய ஒரு லாஞ்சனத்தினால அந்த சின்னத்தினால நிஷ்பன்ன மிருக அஜின ஸ்ரீஹி உண்டான ஒரு ஒரு மான் தோலினுடைய ஒரு அழகை கொண்டவனாக இருக்கான் அந்த சந்திரன் இங்க வாமன அவதாரத்துல நிஜமாவே அவர் வந்து மான் தோலையே திரிச்சுட்டு இருக்காரு இல்லையா பிரம்மச்சாரியா இருக்கிறதுனால மிருகாஜினத்தை கட்டின் இருக்காரு ஆஹ் நிஷ்பன்ன மிருக அஜின ஸ்ரீஹி அதனுடைய அழகை கொண்டவராக இருக்கார் வாமனமூர்த்தி அப்புறம் ஸ்வ பாத பாதனால காலுன்னு ஒரு அர்த்தம் கிரணங்கள்னு ஒரு அர்த்தம் ஸ்வபாத விக்ஷேப இவனுடைய கிரணங்களை வந்து அப்படி அஹ் செதர்றதுனால மித அந்தரீக்ஷா இந்த ஆகாசத்தையும் அவன் அளந்த மாதிரி இருக்கானா சந்திரன் ஸ்வபாத விக்ஷேப தன்னுடைய காலை வைப்பதனால் மித அந்தரீக்ஷா வாமனாவதாரம் இந்த ஆகாசத்தை அவர் உலகலந்த பெருமாள் தானே உலகை அளந்தவர் தானே அவர் மித அந்தரீஷா உலகலந்த பெருமாள்னு அத அந்த இடத்துல அவர் இண்டிகேட் பண்ணிட்டாரு மிதாந்தரிக்ஷான் அப்படி வாமனமூர்த்தியை கொண்டிருக்கும் விஷ்ணுவுக்கு ஒப்ப இருக்கான் இந்த சந்திரன் மிருகேண நிஷ்பன்ன மிருகாஜினஸ்ரீஹி மூர்த்தி வாமனமூர்த்திபாஜகா பரியாயதாம் அன்வகம சசாங்க உபமாலும் உபமானு சொல்றதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஸ்லோகங்களை வந்து ஒரு ஒரு இதுவா இருக்கு அழகான ஏன்னா பகவான்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு ரத்தி உங்களுக்கு வந்து தெரியறது இதுல எல்லாம் ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன்லயும் அவர் வந்து அந்த அந்த ஒரு பகவத் இத சம்பந்தத்தை கொண்டு வந்துட்டே இருக்கார் தேசிகர் ஒரு ரெண்டு ஸ்லோகம் சொல்லுவார் அதுக்கப்புறம் மூணாவது ஸ்லோகம் ஒரு அந்த ஒரு டிவோஷனல் ஆஸ்பெக்ட் ஒரு பக்தி வந்துடுறது அந்த இடத்துல அது மீற மிருகேண நஷ்பன்ன மிருகாஜினீஸ்வபாத களங்க ஜிகாய்வாபுதே சந்திரமசங்கமான மகோர்மயாத்து சாமிச்சுதம் சாகர மூலபங்கம் இந்த சமுத்திரத்திலேருந்து கிளம்பி வரானோ இல்லையோமா அடியில இருக்கக்கூடிய அந்த ஷேரு அந்த கலப்பிண்டு வரா சந்திரன் சரியா கேற்ற கலப்பிண்டு வரும் பொழுது அதுல பாதி கீழே விழுந்துருத்து சாமி சுதம் சாமின்னா அர்த்தம்னு அர்த்தம் அர்த்தத்துக்கு அவ்யாய பதம் அது சாமிங்கிறது ஹாஃப்னு அர்த்தம் பாதி கீழ சுதம் நழுவி விழுந்துருத்து பாக்கி பாதி ஒட்டின் இருக்கு இந்த சந்திரன் கிட்ட உதி மகோர்மி யோகாது அது வேற சாகர மூல பங்கம் சமுத்திரத்தினுடைய மூலத்தினுடைய பங்கம் அடித்தளத்துல இருக்கக்கூடிய சேற்று அதாவது இமேஜின் அந்த சமுத்திரத்துக்குள்ளே கீழே இருந்து அவன் இப்படி மேல வந்து திருப்பியும் அந்த சமுத்திரத்துக்குள்ள போறான் அப்படி ஒரு ஒரு இமேஜரி மனசுல வச்சிருந்தா தான் இந்த கீழேந்து பங்கத்தோட அவன் மேல வரா அழுக்கோட இந்த அழுக்கு ஏன் பாதி வந்து விழுந்துருத்தும்னா மகா ஊர்மி யோகாது பெரிய அலை வந்து அடிக்கும் பொழுது பாதி கீழ விலகிடுதான் அந்த சந்திரனுடைய ஒரு இது அதனாலதான் கலங்கம் உங்களுக்கு பாதி ச இதுலதான் இருக்கு அஷ்டமி சந்திரத்திலயும் உங்களுக்கு இருக்கு கிருஷ்ணபக்ஷத்துல பார்த்தேன்னா அஷ்டமியிலும் அந்த களங்கம் தெரியறது உங்களுக்கு அதனால உதயமானசிய உதயமாகின்ற சாருத்யே ஆஹ் அழகான ஒரு பிரகாசத்தை கொண்டவனான சந்திரமசகா சந்திரனுடைய கலங்ககா இந்த கலங்கமானது மகோர்மயோகாது பெரிய அலையனுடைய ஒரு சம்பந்தத்தினால சாக சாமிச்சுதம் பாதி நழுவின சம் சாகர மூல பங்கம் சாகரத்தினுடைய ஒரு அடித்தளத்துல இருக்கக்கூடிய சேற்று சேற்றை போல் இருந்தது ஜிகாய விளங்கிற்று இல்லையா ஜிகாயனா ஜெயதி பிரகாசித்ததுன்னு அர்த்தம் ஜெயதிஸ்ம அஜயத் அர்த்தா இன்னொன்னு இங்க ஒரு சங்கு சங்காஸ்ரித சைவல ஆபஹாங்கிற சமுதிரத்துல இருந்து ஒரு சங்க மேல எடுக்கிறோம் அடியில சேர்த்தோட இருக்கு அந்த அலைகள் பாதி அதை அலம்புடுறது பாக்கி பாதி அங்க ஒட்டின்னு இருக்கு என்னன்னா மாஸ் அந்த பாசி இருக்கும் இல்லையோ சங்குல பொதுவாவே அது ரொம்ப நாள் கீழே இருந்ததுனால ஒரு பாசிங்கிறது படிஞ்சிருக்கும் அந்த பாசி வந்து போல இருக்கக்கூடிய இந்த கலங்கமா சங்க சங்கை ஆசிரித சங்கு மேல் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய சங்கை ஆசிரித்து இருக்கக்கூடிய சைவல ஆபா அந்த பாசியினுடைய ஒரு பிரகாசத்தை கொண்டதாக இருக்கும் சந்திரனுடைய இந்த கலக்கமானது சாகரம் இது வந்து அபிரேதத்திற்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் இந்த ஐடியாவை எடுத்துதான் அவர் எழுதினாரோன்னு எனக்கு தோன்றது ஹம் ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்காரு ரூபா அபல்னுக்கு பங்கம் ஜலிதே பங்கிரேங்கிற இந்த சந்திரனுடைய அங்கம் இருக்கு அது வந்து ஜலனிதேகே பங்கம் பரைய மேனிரேன்னு வேதாந்தி தான் சொல்லணும் அன்னைக்கு வேதாந்த் தேசிக்கிற அன்னைக்கு நான் வந்து குலையானந்தம் நடத்திருச்சே எனக்கு இது தெரியல தெரிஞ்சிருந்தா இத சொல்லிருப்பேன் அங்க தேசிகர் இத மென்ஷன் பண்ணிருக்காருங்கிறதுனால சில பேர் இப்படி நினைக்கிறான்னு ஒரு போட்டிருக்கணும் அத இல்ல ஏன்னா காதம்பரியில கூட உங்களுக்கு வந்து இந்த அழுக்க சாகரத்தினுடைய பங்கத்தை வச்சுட்டு வரா மாதிரி இல்ல இதுதான் அவருக்கு மூலமா இருக்கணும்னு எனக்கு தோன்றது அதனாலதான் போன தடவை நான் சொன்னேன் இது டெஸ்டிங் கிரவுண்டா இருக்கணும் கோலையானந்தத்துக்குன்னுட்டும் இத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க வந்து அப்பிரதாகரணம் எழுதியிருக்கணும் அவர் அங்கம் அங்கன் கேபி சசங்கிரே ஜலனிதேகே பங்கம் அந்த சமுத்திரத்தினுடைய பங்கமோன்னு சில பேர் வந்து அதனை நெச்சாளா அப்படின்னு அப்படி எக்ஸாம்பிள்